ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரோட் ரோலர் பற்றி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கன் அழுத்திட்டு உள்ளே வந்துருங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, இந்த ரோட் ரோலர் ரோட்டில் போக டப் டும் 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 போயிட்டுருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அந்த சத்தம் வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதாங்க அந்த ஸ்டீல் ட்ரம்மு. இந்த ஸ்டீல் ட்ரம்முக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு எசன்ட்ரிக் ஷாஃப்ட் இருக்கும். அந்த ஷாஃப்ட் 360 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இது அந்த மெட்டல் அடிக்கும்போது டம் டும் டம் டம் சத்து வருது. இது ரெசிப்ரோட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் இந்த அடிக்கிறனால என்ன ஆக போகுது அப்படின்னா, சாயிலுக்கு ஒரு வைப்ரேஷன் வருது பார்த்திங்களா, லெஃப்ட் சைட் ரைட் சைடு. இது சாயிலோட ஸ்ட்ரென்த்து வந்து அதிகம் பண்ணி உள்ளக்கிற அந்த சாயில் வந்து இறுக்கி பிடிச்சி பண்ணும். இது வைப்ரேஷனோட ஒரு சாயில் அழுத்தம் கொடுக்கும். இது எப்படி கொடுக்குது அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க நிலையான அழுத்தம், டைனமிக் சொல்லுவாங்க சுழற்சி அழுத்தம். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஃபோர்ஸில் சாயில் அழுத்தி கம்ப்ரஸ் பண்ணி அழுத்தி அதை ஒன்றுக்குள்ளே ஒன்று கொக்கிஷன் சொல்லுவாங்க, அழுத்தி பிடிச்சிக்கும். ஸோ இதில் அந்த ப்ளூ கலர் மோட்டர் தான் வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். இது வந்து இன்னொரு டைப்பு, இது நியூ டெக்னாலஜி, டேஞ்சென்சியல் ரோலர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது ரோட்டரி ரோலர், இது டேஞ்சென்சியல். இது 180 டிகிரிக்கு எப்பயுமே அந்த ஸ்டீல் ட்ரம்மில் ஓட்டிக்கிட்டே இருக்கும். இது அப்படியே 360 டிகிரி வரும்போது யூனிஃபார்மாக, அதாவது டைனமிக் சுழற்சியில் ஒரு லோடாக கொடுக்கும், டைனமிக் லோடுன்னு சொல்லுவாங்க. இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது எப்பயுமே கண்டினியூஸாக தொடர்ந்து அந்த சாயிலுக்கு என்ன ஆகும், அந்த மண்ணுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஜென்ரலாக வந்து சாயில் காம்பேக்டர்னு சொல்லுவாங்க, வைப்ரேட்டரி காம்பேக்டர்னு சொல்லுவாங்க, ரோட் ரோலர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து நியூ அட்வான்ஸ்டு ஒன்று, இந்த டேஞ்சென்சியல் லோடு. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஹைட்டு கம்மியாக இருக்குது, ரைட் சைடில் ஹைட் அதிகமாக இருக்குது, அந்த அளவுக்கு லோடு கொடுத்து அழுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்ம ரோலர் ஒர்க், ரோட் ரோலர் ஒர்க் ஆகிட்டுருக்குது. உள்ளே அந்த சாப்ட்டு எசன்ட்ரிக் சாப்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு டெட் வெயிட், ஒரு பெரிய மாசான எடையுள்ள ஒரு இரும்பாக இருக்கும். அந்த இரும்பு இந்த இரும்போட சேர்ந்து அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மண் பார்த்திங்களா அழுத்திடுது, அவ்வளோதாங்க. இதனால தான் அது அடிக்கும் போது சத்தம் வருது. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. தேங்க்யூ.